சிஎஸ்கே டீமில் ஆல்ரெடி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பத்திராணா வேற ரீசெண்டாக இன்ஜுரி ஆகியிருக்காரு. அவரோட ஆம்ஸ்டிங் இன்ஜுரி ஐபிஎல் முதல் மேட்ச் நெருக்கத்துக்குள்ளே ரெக்கவர் ஆகிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பத்திராணா சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசம் ஆகியிருக்கு. ரீசெண்டாக வந்த அப்டேட் படி அவர் ரெக்கவர் ஆக இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பத்திராணா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டெவான் கான்வேவும் பிளே ஆஃப்ஸ் நெருக்கத்தில் தான் ரெக்கவர் ஆவாருன்னு சொன்னாங்க. இப்போ பத்திராணா வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பிளே பண்ணுறது டவுட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாம சிஎஸ்கே டீம் இனிஷியல் மேட்சஸ்ல எப்படி வின் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஐபிஎல்ஓட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் யுஏல நடக்கும்னு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர்ஸ்க்கு எல்லாம் ஜெய்ஷா இந்தியால தான் ஐபிஎல் நடக்கும்னு பதில் சொல்லி இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்க்கான டிக்கெட் சேல் பண்ற டேட்டை இப்ப ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 18 மண்டே மார்னிங் 9:30 பேடிஎம் இன்சைடர்ல டிக்கெட் சேல் பண்ண இருக்காங்க. சோ டிக்கெட் புக் பண்ண போறவங்க கொஞ்சம் எர்லியா 30 மினிட்ஸ் முன்னாடில இருந்து உங்க மொபைல் பிசி டேப்லெட்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு குயிக்கா ட்ரை பண்றீங்களோ அவ்வளவு குயிக்கா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல டிக்கெட் ரேட்ல இருக்கிற அமௌண்ட் கூட கொஞ்சம் கன்வீனியன்ஸ் ஃபீயும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. WPL ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவியூவை பார்த்தா RCB டீம் இதுவரை WPL ஹிஸ்டரியில டிசி டீமை வின் பண்ணதே இல்லை. அதே போல டிசி டீம் கேப்டன் மெக்லானிங் T20 ஃபார்மட்டோட லெஜண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க இதுவரை கேப்டன்ஷிப் பண்ணி 5 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. கூடவே டிசி டீம்ல நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. டீமும் வெறும் ஒரு பிளேயரை மட்டும் டிபெண்ட் பண்ணி பிளே பண்றது இல்ல. ஆனா இந்த பக்கம் RCB டீம்ல அப்படியே ஆப்போசிட்டா எல்லிஸ் பெரிய மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஸ்மிருதி மந்தனா லீக் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பிரஷர் சிச்சுவேஷன் வரும்போது அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே போல தான் டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸும் எலிஸ் பெரிய தவிர வேற யாருமே கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டறாங்க. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா டிசி டீம் தான் ஃபைனல் மேட்ச்ல வெயிட்டா தெரியறாங்க. அதே போல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்ஸ் வேற இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஐபிஎல் ஓட செகண்ட் சீசன்ல ஆர்சிபி அண்ட் டிசி அதாவது டெக்கான் சார்ஜர்ஸ் டீம் தான் ஃபைனல்ல ப்ளே பண்ணாங்க. பட் ஆர்சிபி டீம் ஃபைனல்ல லாஸ் ஆகியிருப்பாங்க. இப்போ WPL ஓட செகண்ட் சீசன்ல ஆர்சிபி அண்ட் டிசி அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ளே பண்றாங்க. ஒருவேளை ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிடுமோன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பீதியில இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐபிஎல் பிரான்சைஸா இருந்து கப் அடிக்க முடியாத ரெண்டு டீம்ல ஒரு டீம் இன்னைக்கு கப் அடிக்க போறது உறுதியாகிடுச்சு. இந்த ஸ்டாட்ஸ் மேட்ச் அப்ஸ் இதெல்லாம் தாண்டி ஆர்சிபி டீம் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணி முதல் முறையா டிராஃபி வின் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.